அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா? ஆ, நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கு அண்ணா. நீங்கள் வந்து ராமராஜனோட தீவிர ரசிகர். தீவிர ரசிகர், தூத்துக்குடி மாவட்ட தலைவர். தலைவராக இருக்கிறீங்க. இன்னமும் எத்தனை ஆண்டுகளாக ராமராஜனுக்கு ரசிகராக இருக்கீங்க அண்ணா? நான் வேறந்த தெரிஞ்சு இந்த 13 வயசுலேருந்து அண்ணா ரசிகரில் தீவிரமாக இருக்கேன் சார். 13 வயசுலேயே பச்சை ஊற்றுனேன். ராமராஜன் அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்ண்ணா? அண்ணா, எங்கூர் பாட்டுக்காரன் படம் பார்த்தேன் சார். அதில் அதே மாதிரி நானும் ஆக்ட் பண்ணேன். அவரை மாதிரி சீன்ஸ் துண்டு, டவுசரு, கழுத்தில் கவரு, தாயத்து, கட்டை கம்பு, நானும் அந்த மாதிரி கொஞ்ச நாள் மாடு மேய்ச்சேன் சார். ஓ, நீங்கள் அப்போ மாடு முன்னாடி கிராமங்களில் மேய்க்கும்போது ராமராஜன் அந்த படத்தை பார்த்து ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. ரொம்ப பிடிச்சி போச்சு அண்ணா. எங்கூர் பாட்டுக்காரன் படம் பார்த்தோன்னா அவரை மாதிரியே நானும் மாடு மேய்ச்சேன். அதனால் எனக்கு எங்கூர் பாட்டுக்காரன் பார்த்துருந்து ரொம்ப பிடிப்பு சார். உங்கள் இப்போ அடுத்தடுத்த ராமராஜனோட படங்கள்லாம் ரொம்ப போய் நீங்கள் விடாப்பிடியாக போய் பார்ப்பீங்க? விடாப்பிடியாக பார்ப்பேன். எத்தனை தடவை பார்த்தாலும் சளிக்காது, பார்த்துக்கிட்டே இருப்பேன். 100 தடவை பார்த்தாலும் கண்ணுக்கு சளிக்காது சார். அவ்வளோ விருப்பமாக பார்ப்பேன். மித்த எந்த படமும் டிவியில் போட்டாலும் போட்டு பார்க்க மாட்டேன். அண்ணன் படம்னா அன்னைக்கு தூங்கவே மாட்டேன், அவ்வளோ விரும்பி பார்ப்பேன். எனக்கு 2011 வந்து என் வீட்டுக்கு திறப்புலாவுக்கு வந்தார். எனக்கு ஒரு நல்ல ஒரு பெருமையை கொடுத்து இந்த பட்டிதொட்டி கிராமத்தில் போகிறான். எனக்கு நல்ல பேராகி போனார். அதனால் அண்ணனை சாகு வர நான் மறக்க மாட்டேன். இப்போ உங்களோட இந்த வீடு திறப்பு விழா பால் காய்ச்சிக்கு வந்து ராமராஜன் நேரில் வந்திருந்தேன். நேரில் வந்து அண்ணன் இருப்பான்னு கட் பண்ணால் தான் நான் வீட்டை திறப்புனாலும் ஒரே பிடிவாங்க சார். ஓ, சரி. அதனால் அண்ணன் முந்தைய சோழர் வேலை பண்ணேன், அண்ணன் சின்ன பண்ணேன், எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி, தம்பி உங்கள் தலைவர் வராரு, நீங்கள் வெரைட்டி வீட்டை ரெடி பண்ணி வேலை பாருங்கள், உங்கள் அண்ணனை வச்சு திறப்பு விழா வச்சிரும் அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி சார். அதுலேருந்து நீங்கள் சொல்கிறீங்களா, நான் உங்கள் மேலே இவ்வளோ பிரியமான ஒரு ரசிகராக ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு என்ன சொன்னார் அவர்? கேட்டது அந்த நம்ம பேலராமட்டி பொங்கலுக்கு 14 உங்களுக்கு கூட்டு வந்திருந்தாங்க. அப்போ நான் பால் வியாபாரம் பார்க்குறேன் விளாத்தூரத்தில். பாலை வேகமாக லைனை முடிச்சுட்டு சாலு எடுத்துகிட்டு போய் அண்ணன்ட்ட பேசினேன். பேசையில் அந்த மேடையிலிருந்து என் கையை தூக்கி அந்த தம்பி என் பேரை கையில் சமக்காப்புல, அந்த தம்பியை நெஞ்சில் சமக்கணும் மேடையில் கையை தூக்கி அந்த பதலை முகல் கொடையில் அந்த மேடையில் ரொம்ப ஆர்வமாக பேசினார் சார். அதனால் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணனுக்கு ஒன்றுன்னா உயிரை கூடி விட தயார். நீங்கள் அப்படி ராமராஜன் மேலே இவ்வளோ பிரியமாக இருந்து நிறைய படங்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தார். ஆமாம் சார். அப்படியான ஒரு நபரை வந்து சென்னையெல்லாம் போய் பார்க்கலாம் போயிருக்கீங்களா? போனது இல்லை சார். எனக்கு கொஞ்சம் படிப்பு கம்மி, போனது இல்லை சார். பாலைவாரம் பார்த்தேன், அதனால பாலைவாரத்தை போட்டு அண்ணன் ஆக்சிடெண்ட்ல கூடி எனக்கு குடும்பத்தோட ஒரே 2 மாசமா சரியா சாப்பாடு கிடையாது. எனக்கு அந்த பாலைவாரத்தை போட்டு அங்க போக எனக்கு பார்க்க முடியல. இல்லாட்டா நானும் அண்ணன் கூட இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணி அண்ணனுக்கெல்லாம் ஒரு உதவி ஒன்றும்லாம் பார்த்தேன். ஆனால் என்னால் முடியல, ஏன்னா என் தொழில் அப்படி தொழில். நீங்க என்ன வியாபாரம் இப்போ பாக்குறீங்க? இப்போ கொய்யாப்பழம் வியாபாரம் சார். கொய்யாப்பழம் வியாபாரம் பாக்குறீங்க, பைக்கில் வச்சு கொண்டு போய் பார்க்குறீங்க? ஆமாம் சார், தூத்துக்குடி மார்க்கெட்டு. ஆனால் இப்போது நீங்கள் முன்ன சிறு வயதில் அப்படி ராமராஜன் மேலே தீவிர ரசிகராக இருந்த காலகட்டம், அப்போது வந்து ராமராஜன் தான் வந்து ஒரு பிரபலமான நடிகர்களில் ஒருவராக இருந்திருக்கிறார். இருந்தாருன்னா ரஜினி, கமல், விஜயகாந்த், பிரபு, கார்த்திக்லாம் டப்பு கொடுத்தவர். அண்ணன் ராமராஜன் படம்னா விஜயகாந்த் இவங்களுக்குலாம் வகுத்த கலக்கும். ஆகா, அண்ணன் இவர் படம் ரீஸ் ஆகுதா, நம்ம படம் ஓடுதோ ஓடலையோ? அண்ணன் படம் எடுத்தாருன்னா ஒரு கம்மாக்கார, ஒரு பிள்ளையார் கோயில், ஒரு பசுமாடு படம் வெற்றி விழா அந்த மாதிரி இருக்கும் சார். கிராமத்து படமும் அந்த மாதிரி இருக்கும் சார். அவ்வளோ ஃபேமிலியோட பார்க்கலாம். அண்ணன் படம் நடிக்கிறதுல தண்ணி அடிக்கிறதுலையோ, சூதாட்டமோ, சீரட் அடிக்கிறதையோ அண்ணனுக்கு அந்த இது பிடிக்காது சார். அதனால எனக்கும் அண்ணன் பாணிகளே நானும் போவேன் சார். நானும் எந்த பழக்கமும் உங்கள்கிட்ட எந்த கெட்ட வளர்க்க முடியாது. அண்ணன் பாணிகளே தான் போவேன் சார். எந்த மக்கள் வந்தாலும் சரி வியாபாரம் பார்ப்பேன். என் அக்காவை, என் தங்கச்சியை, என் வீட்டாளா அண்ணன் எப்படி கவர் பண்ணாரோ அதே மாதிரி நான் கவர் பண்ணுவோம் சார். பெரிய தியேட்டர்களில் டவுனு போயிட்டு ரிலீஸ் அன்னைக்கே நீங்கள் எந்த படமும் பார்த்தது கிடையாது இல்லை சார். அது உங்களுக்கு டவுன் போகிறது ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால தூரமாக இருக்குது. வெளியில் அந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சால் தான் கஞ்சி. நம்ம ஒரு ஆள் வேலை, நான் தான் வீட்டுக்கு மூத்தவன், ரெண்டு தம்பி, ஒரு தங்கச்சி, நான் வேலை பார்த்தா தான் எங்கள் வீட்டில் கஞ்சி. அதனால நான் எங்கேயும் அண்ணன் படம் ரிலீஸ்னா அந்த டிவியில் போடுவாங்க டெக்கில். மொத அண்ணன் படம்னா எங்கே போட்டாலும் சரி, வேல்ராம்பட்டி, சிங்கிரி விட்டி, முதல விட்டி, வேல்ரை பட்டி, இங்கிட்டு மேல் நம்பியாரம், கீழ் நம்பியாரம்,
உங்கள் ஊரை சுற்றி இருக்கிற கிராமங்களில் விழாக்களில் வந்து டிவியிலையும் திரைப்படமாகவும் போடக்கூடிய நேரத்தில் போய் பார்ப்பீங்க. காற்றுல விழுந்துருச்சுன்னா முதல்ல நிற்பேன், தேங்காய் வளம் வச்சு ஆலயத்தை எடுத்து தேங்காய் உடப்பேன் சார். ஓ, அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க? அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் சார். நான் தேட்டருக்குன்னு போய் டவுனுக்கு போயிட்டு பார்த்தது கிடையாது. பார்த்ததில்லை சார், பார்த்ததில்லை. எனக்கு அந்த மாதிரி வசதியும் இல்லை. அந்த மாதிரி வசதி வீட்டிலையும். ஆனால் கடைசியாக ராமராஜன் நடித்த படத்தை போய் பார்த்துருக்கேன். அந்த படம் வந்து மேதை. அதை போய் கோயில் கோயில்புட்டியில் நான் ஒத்தியில் நானாக போய் பார்த்து பார்த்துட்டு வந்தேன் சார். அவர் நடித்த எல்லா படங்களில் உள்ள பாடல்களும் ரொம்ப பட்டி தொட்டி எங்க ரொம்ப பிரபலம். பட்டி தொட்டி அந்த பாட்டை கேட்டால் அப்படியே நைட் நேரத்தில் போட்டு கேட்டீங்கன்னா சாப்பாடே சாப்பிட வேண்டாம், பசிக்காது சார். அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ இனிமையாக இருக்கும். ராமராஜனோட பெயர் வந்து உங்க கையிலையும் பச்சை குத்தி இருக்கிறதா சொன்னீங்க. ஆமாம் சார், காட்டலாமாண்ணா? ஆ, காட்டுறேன் சார். இது எந்த வயசில் குத்துனதுண்ணா? இது 13-14 வயசு இருக்கும் சார். 14 வயசில்? 14 வயசில். அந்த காலகட்டத்திலலாம் பிடித்தமான நடிகர்களோட பேர்களை நிறைய பேர் பச்சை குத்திக்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் யார் குத்துன்னு இப்போ காமிக்க சொல்லுங்க. ரஜினி இருக்காப்புல, கமல் இருக்காப்புல, விஜயகாந்த் இருக்காப்புல, கார்த்தி இருக்காப்புல, பிரபு இருக்காப்புல, அர்ஜுன் இருக்காப்புல, விஜய் இருக்காப்புல, அஜித் இருக்காப்புல, யாருமே இந்த மாதிரி ரசிகர் வேற யாருமே குத்துன கிடையாது சார். குத்துனா தூத்துக்குடி மாவட்டத்திலே? ஆமாம் சார், நான் ஒரு ஆள். அது எல்லாம் படம் போட்டு வெளியில் வேஷம் காமிப்பாங்க, நான் உள்ளத்திலே என் உடம்புலேயே அண்ணனை அன்னைக்கு வந்து ராமராஜனுக்கு போட்டியா இருந்த நடிகர்கள் போட்டியா இருந்து அண்ணனுக்கு போட்டிக்கு ஆலையே கிடையாது. கிடையாது போட்டிக்கு ஆலையே கிடையாது. அண்ணன் பாட லீசுன்னா பயப்படத்தான் செய்வாங்க ரசிகருங்க, நடிகருங்க. ராமராஜன் அண்ணன் படம்னா அங்க வௌத்த கலக்குமா, அந்த மாதிரி அண்ணன் படம் பட்டி தொட்டி எல்லாம் பேர் வாங்குது சார். அண்ணன் படத்தை தட்டுறதுக்கு இன்னும் பிறக்க போறதும் கிடையாது, இன்னும் வரப்போறதும் கிடையாது. கிராமப்புறங்களில் வந்து ராமராஜன் படம்னாலே ரொம்ப நாள் ஓடும். ரொம்ப நாள் ஓடும் சார். பட்டி தொட்டி குடும்பத்தோட அப்படி ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு ஒரு முக்கியமான ஒரு செக்ஸ் கட்டன், ஒரு சீரட் அடிச்ச மணிக்கு அதெல்லாம் கிடையாது, இருக்காது. ஒரு தண்ணி அடிச்ச மணிக்கு எந்த இதுவுமே கிடையாது சார். ஃபேமிலியோட அண்ணன் தங்கச்சி குடும்பத்தோட போய் பார்க்கலாம். ஆனா இப்ப அக்கா சொன்னாங்க ஒரு மழை நாள்ல வந்து கை குழந்தையோட வந்து தம்பி, நான் கல்யாணம் முடிச்ச புதுசு, தம்பி ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி, ஒரு சின்ன இளைய தம்பி தூக்கிட்டு போயிருந்தோம். நாகலாபுரத்துக்கும் புதுப்பட்டிக்கும் ஒரு ஓடை, அதுல இடுப்பு தண்ணி, இடுப்பு தண்ணி சைக்கிளை தண்ணி இழுத்துச்சு. அப்படி இருந்தாலும் அண்ணன் புதுப்பாட்டு படம் நாலாயிரம் தேட்டர், சங்கலிங்கபாண்டிய தேட்டரு நாகலாபுரத்தில் போட்டிருக்காங்க. அந்த படம் எப்படியும் பார்த்தாகணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் சார். நானும் என் வீட்டுக்காரமும் கல்யாணம் முடிச்சு ஒரு மாதம்தான் என் தம்பியை இளையவனை தூக்கிட்டு போனோம். அந்த தண்ணியில் அப்படியே சைக்கிள் முங்கிருச்சு. அப்படி முங்கினாலும் பரவாயில்ல, சைக்கிள் இழுத்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அண்ணன் புதுப்பாட்டு அண்ணன் படத்தை பார்த்தாகணும். தனியாக தான் போகிறீங்க? அந்த தனியாக தான் போகிறோம். ஆமாம் சார். வெளிச்சம்லாம் கிடையாது? வெளிச்சம்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது சார். எவ்வளோ தூரம் நான் உங்கள் ஊர்லேருந்து அந்த ஊருக்கு? ஒரு 6 கிலோமீட்டர் சார். போக 6 வர 6 12 கிலோமீட்டர் சைக்கிள். படம் பார்த்து முடிச்சு திருப்பின டைம் என்ன டைம்? டைம் வந்து ஒரு 10:30-11 இருக்கும் சார். அந்த அந்த ஒரு மழைக்காலத்துலேயும் படம் பார்க்கணுங்கிற விருப்பத்தில் போய் ஆர்வம்?